எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவுடைய ஈடு இணையற்ற உன்னதமான பல்ல நல்ல உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு வித்தியாசமான விசேஷமான கிருபைகளை தருவேன் என்று தேவன் வாக்கு. ஒவ்வொரு நாளோடைய கிருபை புதிதாக இருக்குமா? ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயினால் நம்மை அபிஷேகிப்பாராம். அவை புது கிருபைகளை, புது எண்ணெயின் அபிஷேகத்தை, புது நன்மைகளை நீங்கள் பெற்று ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அன்றுராய் கர்த்தர் உங்களை அன்று அழைத்திருக்கிறார். அன்று சமூகத்திலே காத்திருப்போம், திருமுகத்தை நோக்கி பார்த்திருப்போம். அவருடைய திருமுகத்தில் வீசுகிற அந்த மகிமையான ஒளி நம்முடைய வாழ்க்கையில் பல காலங்களாய் காணப்படுகிற இருளை முற்றிலுமாய் முழுவதுமாய் மாற்றி, முழுவதும் இருளை மாற்றி மகா பெரிய வெளிச்சத்திலே கர்த்தர் உங்களை இடராமல் இடறிப்போகாமல் நடக்க பாக்கி தருவார். அன்று தேவனுடைய பிள்ளையிலே எத்தனையோ பேர் நம்மோடு கூட ஓட்டத்தை ஆரம்பித்தார்கள். அதை நீங்கள் சிந்தித்து பார்த்துருக்கிறீர்களா? எத்தனையோ பேர் நம்மோடு கூட ஓட்டத்தை ஆரம்பித்தார்கள். இன்று நீங்கள் பார்க்கும் பொழுது அநேகரை காணவில்லை. எங்கே போயிட்டாங்க? நீங்கள் திரும்பி பார்க்க இங்கே இந்த வலது பக்கத்தில் பார்த்தா 1000 பேரை காணலை, இந்த இடதுபுறம் பார்த்தா 1000 பேரை காணலை. ஆனால் இவெல்லாம் உங்களோடு கூட ஓட ஆரம்பித்தார்கள், இன்று காணலை. எங்கோ இடறி போனார்கள். ஏதோ ஒன்று அவளை கவர்ந்து விட்டது, ஏதோ ஒன்று அவளை கவலையிலே ஆழ்த்தி விட்டது, ஏதோ ஒன்று அவளை பயமுறுத்தி விட்டது, ஏதோ ஒன்று அவர்களை மயக்கிவிட்டது, அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் இதுவரை தொடர்ந்து கர்த்தருக்காய் ஓடுகிற பாக்கியத்தை தேவன் தன்னுடைய கிருபையினால் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கடைசி வரை சீராய் சிறப்பாய் ஓடுகிற பாக்கியத்தை கர்த்தர் தன்னுடைய கிருபையினால் தொடர்ந்து உங்களுக்கு தருவார். தைரியமாக ஆண்டவர் சமூகத்தில் தைரியமாய் கிருபாசனத்தண்டே சேருவோம். வேதவசனம் சொல்லு, எதற்கு கிருபாசனம்? ஆண்டவரே கிருபை தாங்க, எனக்கு இதில் பலன் இல்லை, இந்த காரியத்தில் நான் முடியாது, நீ உதவி செய்யலைன்னா அவ்வளோதான் ஆண்டவரே. என் ஆண்டவரை பார்த்து வரும் பொழுது அந்த கிருபாசனத்தை அந்த கிருபை உங்களை சந்திக்கும். தொடர்ந்து ஓடுகிற பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அன்புக்குரியவர்களே, நாம் யாத்திராமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 19 வசனத்தில், அவர் என்னுடைய தயை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவார் பண்ணி என்று வேதத்திலே நாம் கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உன் முன்பாய் கூறுவேன் என்று சொன்ன அந்த உன்னதமான வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய சமூகம் முன்பாய் செல்லும் பொழுது தேவன் என்ன என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கிறார் என்று நாம் பல காரியங்களை தியானித்தோம். தொடர்ந்து இன்றும் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். எஸ்ஐயாவின் புஸ்தகம் 45 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது நாம் விதமாக ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராய் நான் அபிஷேகம் பண்ணினேன். கர்த்தர் நம்மை தான் சொல்கிறார், உங்களை தான் சொல்கிறார், உங்களை தான் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்து தன்னுடைய பிள்ளை என்ற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ராஜா ஆசாரியன் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அங்கு ஆண்டவர் யாரை சொன்னார்? கோரேசை கர்த்தர் சொன்னார். நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்க முடிக்கும். அவனுக்கு முன்பாய் வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். அநேக வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், அநேக ராஜாக்கள் உனக்கு விரோதமாய் நின்று வாசலில் பிரவேசிக்க முடியாதபடி சத்துரு பல விதத்திலும் தன்னுடைய பலனை காட்டும்படியாய் அநேகர் நிறுத்தி நீ உள்ளே பிரவேசிக்க முடியாதபடி தடையில் உண்டாக்கியிருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ வாசலிலெல்லாம் நான் திறந்து அந்த ராஜாக்களை அப்புறப்படுத்தி உனக்கு முன்பாய் வாசல் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்க முடியும். அவனை பார்த்து அவனுடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. இரண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செபையாக்குவேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாய் செல்வேன். இவெல்லாம் அப்படி நான் செய்து முடித்து
நாம் இவ்வளவு காரியங்களை தியானிக்கும் பொழுது கர்த்தர் முன்பாய் போய் செய்தார் என்று வேதத்தில் காணுகிறோம். இங்கு கர்த்தர் சொல்கிறார், இவெல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு நான் உனக்கு முன்பாய் செல்வேன். சென்று நான் என்ன செய்வேன்? கொணலானவைகளை நான் செவ்வையாய் மாற்றுவேன். அன்புக்குரியவளே, இந்த வாழ்க்கையிலே நம்முடைய பாதைகள் சீரில்லாதபடி பல விதத்தில் கோணல் கோணலாய் பிள்ளைகள், வீட்டிலே கணவன் மனைவி, இவருடைய உறவுகளிலே, அவர் குடும்பமாக செய்கிற பிரயாசங்களிலே, கர்த்தருடைய காரியங்களிலே, கர்த்தரை தேடுவதிலே, கர்த்தருக்காய் கிரியை செய்வதிலே, கொடுப்பதிலே, ஜெபிப்பதிலே, எல்லாவற்றிலும் கோணல், ஒன்றில் கூட ஒரு நேரான பாதையே இல்லை. எதை இல்லை எடுத்தாலும் அதில் ஒரு கோணல், எதை எடுத்தாலும் ஒரு கோணல், அது சிந்திக்க அவர்களுக்கு நேரமே இல்லை. கொணலான பாதையில் நடக்கிறோமே என்ற அந்த தெளிவே இல்லை. எங்கே கொண்டு போய் நம்மளை விட்டுவிடும் இந்த பாதை என்ற அந்த சிந்தையே இல்லை. கோணல், முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்வார்கள். ஆகவே கோணல், எல்லாவற்றிலும் கோணல், எல்லா எந்த காரியத்தை செய்தாலும் அது ஒரு மனவேதனையாக தான் இருக்கும். அது எல்லாவற்றிலும் கோணல், பிள்ளைகள் அப்படி, பெற்றோர் அப்படி என்று எல்லாரும் கோணலாக கத்த சொல்கிறார், நான் செவ்வையாக்குவேன். மனம் நொந்து சில வேளை ஜெபிக்கிறீர்கள், ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே என்னுடைய கணவனுக்கு நான் புரிய வைப்பேன், எப்படி என் மனைவி எப்படி இதை புரிந்து கொள்வார், ஐயோ என்னுடைய மகன் இதை சொல்லி அழுத்து போனோம் நாங்கள், இது எப்படி நாங்கள் புரிய வைப்பது? ஆண்டுடைய பாதத்தில் விட்டுவிடுங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாய் செல்லுவேன், கோணலான வேளை செவ்வையாக்குவேன். நீங்கள் நான்காம் அதிகாரத்தை வசனத்தை வாசித்து பார்த்தால் வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் முன்பாய் சென்று என்ன செய்கிறாராம், வெண்கல கதவுகளை உடைத்து உனக்கு விரோதமாய் உன்னுடைய பொக்கிஷத்தையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் புதையலை போன்ற ஆசீர்வாதங்களையும், ஆடு மேய்த்தவன் அவனுக்கு ஒரு புதையலை போல ஆசீர்வாதம், அரசன் அடிமையாய் போனவள் அவளுக்கு புதையலை போல ஆசீர்வாதம், 127 தேசங்களுக்கு ராஜாத்தி. வாழ்க்கையிலே தோற்று போய் தான் செய்கிற வேலையில் தோற்று போனவன் அவனுக்கு புதையலை போன்ற ஒரு ஆசீர்வாதம், அவன் தேவனுடைய சமூகத்தில் பிரதான சிஷ்யனாய் மாறுவது, அவை புதையில போன்ற ஆசீர்வாதங்கள். இதுக்கு என்ன செய்ய, வெண்களுக்காக அதை உடைப்பனா, இருப்பு தாழ்ப்பாளை முறிப்பேன், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உன் கண்ணுக்கு தெரியாதபடி மறைந்திருக்கிற பொக்கிஷம், ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களும், உன் இவ்வளோ நாள் அது மறைஞ்சிருக்கு ஆனால் நான் வெளிப்படுத்துவேன்றார், ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நான் உனக்கு முன்பாய் சென்று வெண்களுக்கு அதை உடை திருப்பத்தாழ்ப்பாளை முறித்து அந்தகார பொக்கிஷன் ஒளிப்படுத்த புதையில் உனக்கு தருவேன், கோணலானவளை செவ்வையாக்குவேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். என்ன காரணம், ஏன் இந்த கோரசின் மேல் அவன் யூதன் அல்ல, சிறுவேலன் அல்ல, ஏன் அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை அவன் மேல் கத்துற வைத்தாக? 44 அதிகாரத்தின் கடைசி வசனம், 28 வசனத்தை வாசித்து பார்ப்போமா, நான் நமக்கு அது நன்றாய் விளங்கும். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன் என்றால் என்ன, என் மந்தையில் அவனை நம்பி நான் கொடுத்துருக்கிறேன், அவன் அழகாய் மேய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமான வேளை நிறைவேற்றுவான். தேவனுக்கு பிரியமானது என்ன? அவர் ஜனங்களை போஷிப்பது. பிரியமானது என்ன? எருசலேமை, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவது. அவர் பிரியமானது என்ன? தேவாலயத்தை அஸ்திபாரப்படு என்று கட்டுவது. ஆகவே தேவனின் விதமான ஆசீர்வாதங்களை அள்ளி தேவன் வழங்குகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை இடிக்கவில்லை அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவலாய் மாறுங்க. எத்தனை போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து இருந்தாலும், யுத்த காலத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம், ஆனாலும் நம்முடைய ராஜாவோடு கூட நாம் நடப்போம், அவரோடு கூட நாம் பிரயாணப்படுவோம், அவரோடு கூட யுத்தத்தில் நிற்போம், அதிலே ஜாக்கிரதையாக இருப்போம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பொக்கிஷங்களை தந்து உங்களை மேன்மையாய் வைப்பார். கர்த்தருடைய கிருபைகளோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.